அதாலே வர்கீஸ் அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ் அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ் ஹலோ கைஸ் நீங்க பாக்குறது கேக்குறது வர்க்கீஸ் கேமிங் நான் உங்க வர்க்கீஸ் வழக்கம் போல இன்னைக்கு மேட்சும் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் விளாட வந்திருக்கோம் அது யார் யார் என்னென்ன மேட்ச் போறவோக்களை சொல்லிட்டு போயிடறேன் அதோட முக்கியமான விஷயம் ஆகா இதைத்தான் நேற்று ஒருத்தர் சொல்ல வேணாம்னு சொன்னார் சொல்லிவிட்டமே சரி விடுங்க என்னன்னா இது நான் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லலாம் பாத்தீங்களா அப்படி நாக்க பிடுங்குற மாதிரி கூட கேட்கலாம் ஆனால் ஐடியை பிடுங்குற மாதிரி கேட்டுட்டாரு என்ன கேட்டுவிட்டாருனா தலை நீங்க ஒண்ணுமே ஒழுங்கா விளாட மாட்டீங்க என்ன தலை இப்படி பார்த்தியா சொல்லிவிட்டீங்க சரி ஒரு சுமாரா ஒரு யுவகமா இன்டெரக்டா சொல்லிவிட்டேன் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கான்ஃபிக் வேல ஏத்துங்க நல்லா விளாடலாம் அடிக்கலாம் அப்படின்னு பொசுக்குன் சொல்லிவிட்டாரு என்னத்துல இப்படி சொல்லிட்டீங்க நான் எவ்வளவு பெரிய பிளேயர் தெரியுமோ அது ஆகி சொல்லும் போதே செத்து போயிட்டமே அது ஐயா அந்த பக்கத்துல தமிழன் ப்ரோன்னு நம்ம டீம்ல இப்ப ஒருத்தர் விளாட வந்திருப்பாரு அது யாருன்னா நம்ம பிரவீன் பாய் நம்ம பிரவீனோட இன்னொரு ஐடியா இதுவே எனக்கு நேத்து தான் தெரியும் நான் யாரோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க போல சேர்த்து வச்சு வணக்கம் சப்ஸ்கிரைபர் பாய் அப்படின்னு இருக்கேன் வாட்டுக்கு பதில் வணக்கம் வர்க்கீஸ் பாய் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் அப்புறம் தான் பார்த்தா அது நம்ம பிரவீன் அட பிரவீன் பாய் என்னடா இது மறு நீ செய்யும் மறு வச்சா மாறு வேசமாடா அவன் நேரம் முன்னாடி போய் அடி வாங்கும் போதே கண்டு இது கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு சரி அது இருக்கட்டும் இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த ஒருத்தர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாரு இது மாதிரி கான்ஃபிக் ஃபைல் எல்லாம் யூஸ் பண்ணி விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நம்பரை வாங்கி மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாரு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் தான் கான்ஃபிக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு ஆகத்தால நம்ம சப்ஸ்கிரைபர் அணிங்க என்னது இந்த அடி அடிக்கிறீங்க அந்த பவான் அவர் பேர் பவான் நினைக்கிறேன் இந்த குத்தி கொள்றதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டாரு பிஸ்டிலேயே அடிச்சு ஒருத்தர் மட்டையே பிளந்து விட்டாரு சரி அது இருக்கட்டும் அந்த கான்ஃபிக் ஃபைலுக்கு அவர் விளக்கம் கொடுத்தாரு இது வந்து ஹேக்கு கிடையாது இது வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி இது ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா நாமளும் எல்லாத்துக்கும் சேர்னேன்னு சொல்லிட்டு கடைசியில் அண்ணனுக்கு ஒரு உத்தாப்பம் அப்படின்ற மாதிரி ரைட் நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவர் வேற நம்ம மேல ரொம்ப அக்கறைப்படுறாரு தலை நீங்க சேனல்லாம் வச்சிருக்கீங்க நல்லா வியூஸ் எல்லாம் வருது நீங்க இது மாதிரி நல்லா விளாண்டிங்கன்னா தான் பார்ப்பாங்க அதனால இந்த மாதிரி இந்த இதெல்லாம் ஏற்றி வச்சு விளாடுங்க நல்லா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன் உண்மையிலேயே நம்ம விளாடுறதுக்கு நம்ம அடிக்கிறத பார்க்கறதுக்கு நம்மளை நம்ம சேனலை பார்க்குறாங்களா இல்லை நம்ம அடி வாங்குறத பார்க்க நம்ம சேனலை பார்க்குறாங்களான்னு அப்போதான் ஒரு கமெண்ட் வந்துச்சு தலை இந்த மாதிரி இந்தியாவில் எவனை அடி வாங்க முடியாது தலை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தாரா பார்த்தேன் ரைட்டு அதாவது அகா சொன்னோடனே அடிக்கிறானே மானம் கட்ட வேண்டி ஏன்டா நான் வாய்ஸ் கொடுக்கும்போது சிங்க் பண்ணுறதுக்குனே இனிமேலாம் இன்றைக்கி வருவீங்களா நானும் நான் இப்போ வீடியோவே பார்க்காம வானத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேங்க கீழே பார்த்தா நான் கீழே தரையை பார்த்து தவந்து போய்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒருத்தர் இருக்கார் அவர் எப்படியும் ஆகா அவரையே சமாளி இங்கே ஒருத்தர் தவறுறாரு தலை பவன் தலை எந்திரித்தலா இவர் இந்த மேட்ச் ஆஃப்லைன் போயிட்டார் அவர் வாட்டுக்கு சவத்தை பார்த்து உட்காந்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சு வச்சு இவர் தெரியாமல் ஆஃப்லைன் போகல தெரிஞ்சே தான் போன எங்கிட்ட மூலையில் ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டாருன்னு அப்புறம் தான் அடுத்த மேட்ச் வந்தார் என்ன ஆச்சு தலை ஏன் இந்த முடிவு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை தலை பால் வாங்கிருச்சு அதான் பால் வாங்க போயிட்டேன் அப்படின்ட்டார் பால் வாங்க போயிட்டீங்களா ஐயா இங்கே ஒரு மேட்ச் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணி கண்டென்ட் எடுத்துக்கிட்டு தருறேன் நீங்கள் எனக்கு பால் வாங்க போகிறேன் வழி கிடைக்க போகிறேன்ட்டு போய்கிட்டு இருக்கீங்க என்னக்கிட்டுன்னு பயப்படாதீங்க தலை அடுத்த மேட்ச் வளர்த்து அடிச்சு போடலாம் அப்படின்னு சொன்னார் அடிக்கிறாரா என்னன்னு தெரியல தலை எல்லாரும் ஸ்குவாடுலேயும் ஒரே ஒரு தருப்பான் அந்த அலாக்கிழாக்கெல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு முதலாளாக திருத்துன்னு ஓடுவோம் பரவாயில்ல பையன் அட்டாக்கிங் வளச்சு அடிக்க போடாம போல பார்த்தா முதலாளாக ஓடி போய் கவர் எடுத்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பான் என்னடா இப்படி வந்து நின்றுட்டு இருக்கேன்னு கேட்டால் பின்னா நீங்கள் வந்து இடம் பிடிச்சிருவீங்களா அப்படின்னா என்னது இடம் பிடிக்கிறவா என்னடா ஏதோ பஸ்ஸில் இடம் பிடிக்கிறாப்புல பேசியிருந்தார் அந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க என் கூட வரேன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஏன்டா டேய் வீண்டு கடை பண்ணி கண்டென்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்ன இடம் பிடிக்கிறதுக்கு ஏரியா பார்த்து எடுத்துற தலை இந்த மேட்சாவது விடக்கூடாது நம்ம விடாமல் விட்டு அடிக்கிறாங்க அதனால பார்த்து பத்திரமா இருங்க சரி என்ன சொல்ல வந்தேன்னா நான் எதுக்காக நான் அந்த கான்ஃபிக் ஃபைல் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அது ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று சொல்லிட்டேன் பார்த்தீங்களா அந்த வியூஸ் பார்க்கறது எப்படி நீங்கள் வந்து எப்படினாலும் நீங்கள் பார்த்துருவீங்க ஒரு நம்பிக்கை தான் ஒரு பாசிட்டிவிட்டி தாங்க நீங்கள் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ கான்ஃபிக் ஃபைல்லாம் ஏற்றி வச்சுட்டு தான் விளாண்டோம்னு வச்சுக்கோங்க அது நம்ம என்ன தான் இனிமையை வளச்சு வளச்சு அடித்தாலும் நமக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் இருக்கும் அந்த நம்ம போட்ட அந்த ஃபைல்னால தான் நம்ம நல்லா விளாட்றோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் அதனால அது இப்போ நம்ம சரியாக தோற்று போய் நம்ம தோற்று போனால் கூட அந்த ஃபைல் மேலே தான் பதிய போகிறோம் ஃபைல் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு இதே இது நீங்கள் எந்ததுமே ஏற்றாமல் ஒரு ஒன்று ரெண்டு கில்லு ஒன்று ரெண்டு எட்ஸாக அடிச்சிங்கன்னா கூட அது எப்படி சொல்வது முழுசாக நீங்கள் சொந்த கொண்டாடலாம் இது முழுசாக நான் அடித்தது இது முழுசாக என்னோட கில்லு அப்படின்னு நீங்கள் சொந்த கொண்டாட முடியும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா பரவாயில்லையே நம்ம ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறோம்ல அறிவுக்கு கரீனாவில் அப்படியே கான்ஃபரன்ஸ் கால் பேசுகிறவள கொடுத்தா கூட நல்லா இருக்கும் கரீனாவில் கான்ஃபரன்ஸ் காலை பார்த்தீங்களா அந்த ரெட் கலர் ரெட் கலர் தானே ரெட் கலர் சோப்பு கலர் டே மானம் கிட்டவனே ஏன்டா இப்படி அடிச்சு சாகுறீங்க ஏன்டா இப்படி துப்பாக்கியில் சுட்டுட்டு சாகுறீங்க ஐயா ஐயா பால்காரரே சி பால்காரருன்றேனே ஐயா பவன் தலை என்ன தலைக்கு ஆட்ட பாவியில் குத்தியே கொண்டு விட்டானே எமௌட்டு நல்லா இருக்கேன் இந்த எமௌட்டு நல்லா இருக்குல்ல நல்லா ஒன்றாம் கிளாஸுக்குள்ள ஆனுவல் டேல ஆடுற மாதிரி டிங் டாங் பெல் பூசி சிந்த வெல் அந்த மாதிரி ஆடிட்டு தர்றாங்க அதோட ஜிங்கிள் பேர் ஜிங்கிள் பேர் ஆஹா அது கிறிஸ்துமஸுக்கு வருவான் சரி இப்போ என்ன போடுவோம் இப்போ என்ன கெட்டு போச்சு எல்லா பாட்டுக்கு போட்டு ஒன்றாம் கிளாஸ் பிள்ளைகள் ஆட விடுவான் ஒரே ஸ்டெப்பு தான் நான் இடுப்புல கையை வச்சுட்டு அப்படியே டிங்கு டிங்குன்னு இருப்ப ஆட்டம் நான் விட்டான் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்களா இங்கிலீஷில் சொல்லிட்டேன் அது என்ன தமிழில் சொன்னான்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லி தெரியுமா இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்ன
பண்ணலாம், அதாவது கான்ஃபிக் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாததெல்லாம் உங்கள் விருப்பம், அதை பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது முழுசாக நமக்கு நம்ம அந்த கில்லை சொந்த கொண்டாடணும்னா கான்ஃபிக் யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் அந்த கில்லை சொந்த கொண்டாட முடியும். பார்த்தீங்களா என் சொந்த கில்லை எப்படி சொந்த கொண்டாடுறேன் பார்த்தீங்களா ஐயா, அந்த கில்லை ரிவைவ் பண்ணிட போகிறாங்க. ஐயா பரவாயில்ல சூப்பர் பாய், என்ன ஐயா பேக்கப் கொடுத்து அந்த கில்லை எனக்கு எடுத்து கொடுத்துருங்க, நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. ஆனால் ரெண்டு மூணு பேர் இந்த பக்கம் கிராஸ் ஆகி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த இடத்துக்கு போய் ஆஃப்லைனில் இருக்க ஆள் அடி அடினு அடிச்சு விட்டாங்க. அவர் நமக்கு வேண்டி எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு போச்சு பவான் தலை வந்து பெரிய பிளேயர். எதை வச்சு சொல்கிறேன் தெரியுமா, அவர் வந்து இப்பயும் ஒரு பக்கம் ஆஃப்லைனில் தான் போயிட்டாரு. ஆஃப்லைன் போயிட்டு இந்த மூணு மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் வந்து வளச்சு வளச்சு இனிமே அடிச்சாரு பாருங்க, அடிச்சுக்கல அடிச்சிருப்பாரு. ஐயா என்னடா ஜோனுக்கு வெளியே போய் என்ன அடுத்த மேப்பில் போய் எங்களை தேடி இருக்கியா, நாங்கள் இங்கே இருக்கோம்டா, என்ன இவனுக்கும் ஜாப் கலர் அவனுக்கும் ஜாப் கலர், ஆஹா தலை அந்த ஐயா பாய் கீர்த்தி பாய் கீர்த்தி பாய் ஓடியா ஓடியா அந்த ரிவைவ் பண்ணுறேன் அந்த ரிவைவ் பண்ணுறேன், ஆஹா இல்லை இல்லை ரிவைவ்லாம் பண்ணல, ஏன்டா டே என்னை கில் அடிக்கிற நான் செத்து போயிருப்பேன், அவன் டீம்மேட்டை அழகாக ரிவைவ் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கலாம் ஆனு கிட்டவனா திருறானே, இதுதான் தன்வினை தன்னை சுடும், ஆகா இது கிடையாது பேராசை பெரும் நஷ்டம், ஏன்டாடே உன் கில்லு காசு விட்டு உன் டீம்மேட் உசுர விட்டேன் என் காலை பார்த்தல ஸ்கின்னெல்லாம் பார்த்தேல டம் டம்முன்னு அடிச்சாரு வச்சுக்கோ, ரெண்டே புள்ளட்டுக்கு ஏழு எட்டு பேர் சாவியன் அந்த மாதிரி அடிப்பாரு. கீர்த்தி தலை விடாத கிருட்டு கிருட்டு அடிச்சு போடு பூராவே தான், அது என்னன்னா தான் அடிக்கிற ஒரே அடி தான், அடிக்கிற அடியில் அவன் ஒன்னாவது லெவலுக்கு போயிருந்தா ஐயோ ஒன்னாவது லெவல் குறையிறதெல்லாம் வேற கேம்ல பரவாயில்ல, இதுல என்ன ஸ்டார் அந்த ஸ்டாரை குறைச்சு விட்டு தலை அந்த ஸ்டாரை பிடிங்கிட்டு வந்துடு நம்ம ஏரியாவில் மாட்டி வச்சுக்கிறோம். எனக்கு வேற நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குங்க, என்ன தெரியுமா இப்போ கீர்த்தின்னு பேர் இருக்கல கீர்த்தி தானே இல்லை தெரியாமல் நான் பாட்டுக்கு ஒரு குளோவில் பேசிட்டு போயிருக்கேன், அந்த மாதிரி இப்போ இப்போ பொண்ணு பேர் இருக்கான பையன் கேரக்டர் வச்சிருக்காங்க, சில பேர் பையன் பேர் வச்சுட்டு பொண்ணு கேரக்டர் வச்சுட்டு தர்றாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் யூடியூப்ல வந்து பொண்ணு மெசேஜ் பண்ணுவாங்க இது மாதிரி என் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு வாங்க. ஓகேங்க உங்கள் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணாமல் யார் ரெக்வஸ்ட் செஞ்சு வாங்க அப்படின்னு அவட்ட போய்ட்டு உள்ள போய் அக்செப்ட் பண்ணா உனக்கு தலை அப்படின்ட்டு ஒருத்தர் வருவார், என்னங்க குரல் வேற மாதிரி இருக்கு நான் தான் அது அப்படின்னு வரும், என்னது நீங்க தானா அப்படின்ட்டு. எத்தனை மணிக்கு வரும் எடுறா கைய, என்ன ஆம்பளை குரல்ல பேசுற, நானும் ஆம்பளை தான் பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். எனிமி எமோட்டை போடுறத பார்த்தா கூட நமக்கு அந்த அளவுக்கு சங்கடமா இல்லை, நம்மக்கிட்ட இல்லாத எமோட்டா போடுறானேன்றத பார்க்கும் போதான் வருத்தமா இருக்கு. தலை நம்மக்கிட்ட இருக்கிற எமோட்டா போடுத்தல நீ நானும் ஒரே டீம் ஒரே டீம்ன்றமே நீ நானும் ஒரே மேட்ச்ல இருக்க நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அந்த மாதிரி பேசி அவனை சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இனிமே எனிமி கிட்டே போறதா இருந்தா எனிமி நமக்கு என்ன எமாட்டு பூச்சி எமாட்டுன்றேனே, எமோட்டு எமோட்டு என்ன எமோட்டை அவன் போட்டானோ அதே எமோட்டை பதிலுக்கு நாமளும் போடுவோம், அப்பதான் ஈக்குவலா இருக்குமா இல்லையா, எனிமி சங்கடப்படுவானா இல்லையா நம்மக்கிட்ட இந்த எமோட்டுலேன்னு வருத்தப்படுவாள் பாத்தீங்களா. எனிமி கூட வருத்த அவனே பரவாயில்லையா ரெண்டாவது சப்ஸ்கிரைபர் மொதல் சப்ஸ்கிரைபர் யார் தெரியுமா நான் தான், நானே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி அப்புறம் என்ன விஷயம்னா நம்ம ஸ்டீபாய் வந்து ஐடியா விற்க போறாராமா, எதுக்குனா அந்த ஐடி வந்து கோடி கணக்கில் போகணும் கோடி கணக்கில், ஆமாம் அளவே இல்லை எக்கச்சக்கம் போகணும், ஊட்டியில் டிஎஸ்டேட் 100 இருக்கு இருக்குடா உனக்கு இருக்கா, சரி விடுங்க நான் அந்த மேட்டருக்கு வரேன். என்னன்னா அந்த ஐடியை வந்து அவர் விற்க போறாராமா, அந்த ஐடி யாருக்கா தோணும்னா வாங்கிக்கோங்க கலெக்ஷன் வீடியோலாம் வச்சிருக்கிற அப்படி அதெல்லாம் போட முடியாதுன்ட்டேன். தம்பி கலெக்ஷன் வீடியோ போற கலாம் போட, என்கிட்ட இல்லாத மட்டும் வச்சிருக்கேன் இல்லாத ட்ரெஸ்லாம் வச்சிருக்கேன் ஓ வீடியோலாம் போட முடியாதுன்ட்டேன். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக அவர் வந்து அந்த ஐடியை விற்கிறாப்படி 5 அமிர்தாஞ்சலு 3 விக்ஸ் மாத்திரை வாங்கணும், அதனால யாரும் கோச்சுக்கிறாம அவர் ஃபோன் நம்பர் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே தரேன், ஏன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த வீடியோலாம் அனுப்புவார், எவ்வளோ என்னன்னு ரேட்டு கட்டு வாங்கி போடலாம், ஏன்னா பரவாயில்ல இந்த இருங்க தலை நீ ஐடி வாங்குறியா தலை என்ன தலை ஐடி வாங்கினா அடிக்கிறா இருடே தலையிலே அடிக்கிறா வாங்கிட்டான் நல்ல பயலாக இருக்கான் இவன் வந்து நான் உள்ளே தாவும் போதே கண்டுபிடிச்சிட்டேன் இவன் நெட்டு கிடைக்காத பயலாக தான் இருப்பான், ஏன்னா நான் மேலே இருக்கேன் மேலேயும் சொல்ல மாட்டானா கீழே வந்துட்டேன் கீழே வந்ததுக்கப்புறம் மேலே சொல்கிறான் ஆகா நீயும் நானும் வேறு இல்லை அப்படின்ட்டு தடார் சடார்னு அவனை சுட்டு விட்டேன். மக்களே அப்புறம் அந்த ஐடி மேட்டரை மறந்துடாதீங்க, மெடிக்கல் எமர்ஜென்சி அமிர்தான் சொல்ல கிடையாது, ஏன்னா அதனால் கான்டாக்ட் பண்ணிக்கங்க, சிபாய் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த கான்ஃபிக் ஃபைல் டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவரோட அந்த மெசேஜ் தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே தெரியுது. என்ன மெசேஜ்னா என் தலை அவர்கிட்ட அந்த போல் தான் சொல்லலாம், நான் காஸ்டியூம் பேக்கே டவுன்லோட் பண்ணாமல் சுற்றி எடுத்துடுறேன், என்கிட்ட வந்து நீங்கள் கான்ஃபிக் ஃபைல் டவுன்லோட் பண்ணினீங்கன்னா நான் என்ன பண்ணேன் பாவமாக தெரியல, ஃபோனு தாங்காதுங்க ஃபோனு வெடிச்சு போகும், அது தலை வாங்கத்தலை வாங்கிட்டான் பரவாயில்ல எங்க இந்த மேட்சில் சோப்பு கலர் அடிக்கடி வந்து
போகுதுங்க. ஒருவேளை என்ன அதுன்னு தெரியலையா, ரெட்ரேஞ்சர் பேன் ஐட்டமா தெரியல, இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச்ல இந்த நோட் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ இந்த இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்களா, இன்னும் ஃபுல்லா பார்க்கல இன்னும் இருக்கோ. சரி, ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் நான் மொத்தமா எத்தனை ஹெட்ஷாட் அடிச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. ஓ, ஹெட்ஷாட்லாம் அடிக்கிறியா நீ, படுதுங்க, தெரியாதனமா படுது. இப்ப பாருங்க தலை, வாங்க தலை, ஹெட்ஷாட் அடிக்கணும் தலை, வாங்கிட்டான் பாத்தீங்களா. ஆமா, ஹெட்ஷாட் கில் வருமா வராதான்னு தெரியல, பரவாயில்ல, அடிச்ச உடனே க்ளூ வால் போறது நல்ல முன்னேற்றம் தானே. இது இது ஒரு அருமையான முன்னேற்றம் தலை. நீ முன்னாடி போய் பாரு, அடிக்கிறான் அந்த பக்கம் ஆள் இருக்கேன், நீ குழுவால் கூட நான் வந்துக்கிறேன். இப்ப கூட நம்ம சொந்த குழுவால யூஸ் பண்ணணும்ன்ற என்ன வர மாட்டேங்குது. அடுத்த என் குழுவாளுக்குள்ள போய் அசால்ட்டா ஒளிஞ்சுக்கலாம். நான் அவன் வளைஞ்சு வரேன் பாரு. பாய், நீயும் ஒன்னே ஒண்ணு வாங்கு பாய், நல்ல பையன், நல்ல பையன், தயவு செஞ்சு வாங்கிடறான், நல்ல அருமையான பேடா பாத்தியா. இப்ப பாருங்க, முத கில்லு எடுத்து போடும், ஏன்னா சுத்தி வந்து அடிச்சு போட்டு ரிவைவ் பண்ணிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எனிமிக்கிட்டே நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், தலை தலை எனிமி தலை, என் கில்லு எடுத்து கொடுத்தலன்னு கெஞ்சணும். நம்ம டீம் எட்டுக்கிட்ட அந்த கடைசியா இருக்க ஒரு எனிமி வந்து மாட்டிக்கிட்டான். அவர் வந்து தலை என் பக்கத்துல வராதிங்க, நானே இந்த கில்லு எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. நான் உன் பக்கத்திலே வரமாட்டேன் சாமி, நான் தூரமா தான் நிற்பேன், எதுக்கு கிட்ட வந்து என்னை அடிக்கிறதுக்கான தூரமானுட்டேன். கடைசியில் அவரே அடிச்சு ஆளை காலி பண்ணி போட்டாரு. அப்புறம் மக்களே, அந்த ஐடி மாட்டரு, அப்புறம் அந்த கான்ஃபிகி மாட்டரு, இது எல்லாத்தையும் மறந்துடும். ஐயோ, மறந்துருங்கன்றனே, அந்த கான்ஃபிகி மாட்டரை மறந்துருங்க, அந்த ஐடி மாட்டரை மறந்துடாதீங்க. என்ன முக்கியமானது, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த ஷேர் பண்ணுறதெல்லாம் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. அந்த ஷேர் பட்டனை டச் பண்ணி யாருக்காவது ஷேர் பண்ணி விட்டு இந்த லிங்கை டச் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தால் அடுத்த 24 மணி நேரத்தில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு ஷேர் பண்ணி விடுங்க. 24 மணி நேரத்தில் வரலன்னா அப்போ அப்படியே வெயிட் பண்ணுங்க, அடுத்த 24 மணி நேரம் கழிச்சு இன்னொரு வீடியோ வரும், அதையும் பாருங்க, அப்போ நல்ல செய்தி வரும். எப்படி அப்புறம் இந்த கமாண்ட் மேட்ரு, இந்த டைம்ல நான் கமாண்டை படிக்கிறதா இல்லை, படிச்சுட்டேன், அந்த கமாண்ட் ஓபன் ஆகலாம் சொல்றதா இல்லை. ஏன்னா எக்கச்சக்கமான கமெண்ட் ஒரே கான்செப்டை வச்சு வந்துகிட்டு தெரியுது. அந்த ஒரு 5-6 கமெண்ட்டை நான் இப்போ நேரம் ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன் நினைக்கிறேன், இதே தான் திரும்ப திரும்ப வருது. இந்த எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன், உங்களெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறேன், பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம், இனிமேலாவது இந்த கமெண்ட்டை குறைங்கியா, அப்போ தான் என் கமெண்ட் படிக்க முடியும். உங்கள் வாட்டுக்கு இதே போட்டு கூச்சிக்கிட்டு தெரியாதீங்க. அடுத்த ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வர்க்கீஸ். டாடா, பாய் பாய். செய்யோ கமெண்ட் செய்த நல்ல உள்ளங்களே, நல்லா இருங்கயா. கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது.